ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த வீடியோவை தான் போடுறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையுமே பிஆர் ரேங்க்கு புது சீசன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சீசனுக்கான டுவோவில் போகிறப்ப நம்ம இப்படியெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி மாஸ்டர் ரீச் பண்ணுற வரையுமே லைனாக போட்டுருந்தோம். இடையில மட்டும் கொஞ்சம் கேப்புங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரியே இந்த சீசனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூடிய சீக்கிரமே வந்து ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து இந்த சிஎஸ் ரேங்க்கில் வந்து மாஸ்டர் அடிக்கணும். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து இந்த சீசன் புது சீசன் பிஆர் ரேங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டுவோ ரேங்க் புஷ் பற்றி பார்த்துடலாம். இந்த கேரக்டர் ஸ்கில்லுக்கான வீடியோ வந்து நான் தனியாகவே மேக் பண்ணுறேன். சோலோ டுவோ ஸ்குவாடுக்குன்னு ரேண்டம் பிளேஸுக்கு தனியாக ஒரு 4 வீடியோ கிட்ட தனியாகவே நான் ரெடி பண்ணுறேன். கேரக்டர் ஸ்கில் இல்லாமல் இப்போ இந்த டுவோ ரேங்க் புஷ்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டீம்மேட்டுங்கிறது வேணும். அதான் வந்து மெயின் கண்டென்ட்டு. இப்போ உங்களுக்கு டீம்மேட்டுங்கிறது வேணுங்கிறப்ப நீங்கள் ஈகோ இல்லாத பிளேயராக கூட்டிகிட்டு போனோம். ஈகோ இல்லாத பிளேயருங்கிறப்ப நீங்கள் வந்து கில் அடிக்கிறப்ப ஓசி கில் பயங்கரமாக தட்டுற வேண்டியது வரும். ஏன்னா நம்ம வாண்டடாக அட்டாக் எடுத்து கில் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து போட்டு போயிடுவானுங்க. அதனால ஓசிக்கில தான் மெயினாக வச்சுக்கணும். ஓசிக்கில் வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அட்டாக் ஆடுற ஒரு டீம்மேட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவர் அட்டாக் ஆடுறப்ப தூரத்துலேருந்து பேக்கப் கொடுக்கறது மூலியமாகவே நம்ம 1-2 கில் ஈஸியாக எடுத்துடலாம். அது இல்லாமல் ஒரு சேஃபான பிளேஸ்மெண்ட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு ஆடி அதிகமாக வந்து கில்லுங்கிறது எடுத்துடலாம். ஆனால் அந்த சேஃபான பிளேஸ்மெண்ட்டை பிடிக்க வரையுமே நீங்கள் வந்து அந்த அட்டாக் ஆடுறவை டிபெண்ட் பண்ணி தான் அட்டாக் நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டீம்மேட் வந்து உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்க பிளேயரை பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மைனஸ் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். டென்ஷன் தேவையில்ல, டென்ஷன் இருக்காது. கரெக்டான டீம்மேட்டை பிடிச்சிங்க அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லேண்ட் ஆகிற பிளேஸும் அந்த ஃபர்ஸ்ட் கில்லும் தான். இப்போ இந்த லேண்ட் ஆகிற பிளேஸை பொறுத்தவரையுமே பெர்முடா மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போயிடும். ஆனால் இந்த நெக்ஸ்ட்ரா மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போனாலுமே ஒரு 600-700 மீட்டர் கணக்கில் தான் வந்து நிற்கும். அதனால் வந்து எவனாக இருந்தாலுமே எங்கே வேணால் இறங்கிடுவானுங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதிகமாக செலக்ட் பண்ணி இறங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வின் பிரிட்ஜுங்கிற இந்த இடம் தான். இந்த இடத்துல இறங்குறப்ப இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளூ ஜோன் போட்டால் இந்த இடத்துல கண்டிப்பாக இறங்க மாட்டோம். ப்ளூ ஜோனில் வந்து இறங்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ப்ளூ ஜோன் போட்டால் இறங்க மாட்டோம். ப்ளூ ஜோன் போடாத டைமில் வந்து இந்த இடத்துல தான் இறங்குவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். இங்கே இறங்குறப்ப என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்வின் பிரிட்ஜோட மெயின் பிளேஸுக்கு வேர் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வீடு இருக்கும். அந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு இறங்கி லூட் எடுத்துருவோம். இப்போ இந்த வேர் ஹவுஸில் கண்டிப்பாக ஒரு டீமுங்கிறது இறங்குவானுங்க. அந்த டீமை அடித்து கில்லுங்கிறது எடுத்துருவோம். இனிஷியலாக இந்த இடத்துல இறங்கி கில்லுங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே இங்கேயே ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு அப்படியே பிளேஸ்மெண்ட் மட்டும் பிடிச்சாலே போதும். இதுதான் வந்து எல்லா மேட்சும் பண்ணுவோம். இப்போ 10 மேட்ச் இதை பண்ணுறோம் டோ மேட்சாக போய் அப்படிங்கிற பட்சத்தில் 8-9 மேட்ச் நல்லாவே கிளிக் ஆகி 40-30 பிளஸ்ங்கிறது வந்துடும். ஈவைக் 3 ஸ்டாருக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவைக் 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டம் தான். ஆனால் இனிஷியலாக இப்போ தான் பிஆர் ரேங்க்கில் வந்து ஸ்டார்டிங் சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பிளாட்டினம் 3 இல்லாட்டி டைமண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி இறங்கினீங்க அப்படின்னா 30-40 பிளஸ் 10-8-9 மேட்ச்சுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்வின் பிரிட்ஜில் இறங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்ரா மேட்ல அதுவும் அந்த வேர் ஹவுஸ்லேயே இறங்கலாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இறங்கிட்டு அங்கே இருக்கவங்களை அடிச்சு கில் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜோனுக்குள்ள போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்குவாடு மேட்ச் மாதிரி நீங்க டுவோ மேட்ச்ல சோலோ டேவிங்கிறத யூஸ் பண்ணவே கூடாது. சோலோ டேவை யூஸ் பண்ணாமே வந்து டீம்மேட்டை டிவே பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு 600 டோக்கன் இருந்துச்சுன்னா நார்மல் டிவே பண்ணி விட்டுறலாம். இல்லாட்டி சூப்பர் டிவே கூட நம்ம எந்த டைம்ல வேணா பண்ணி விட்டுறலாம். ஒரு 600-700 டோக்கன்ஸ் உங்ககிட்ட எனி டைம் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு டீம்மேட்டை டிவே பண்ணி விடுறதுக்காக நீங்க சோலோ டேவ் போட்டீங்க அப்படின்னா மொத்த டீமே வந்து க்ளோஸ் ஆயிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்குவாடுக்கு போடுறோங்கிறப்ப கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் டுவோ டீம்ல இருக்கிறப்ப நீங்க சோலோட போட்டு ரிவே பண்றதுக்கு பதிலா டோக்கனை வச்சு ஈஸியாக டிவே பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஏதாவது மூலையில் போய் லூட் அடிச்சோம் அப்படின்னா டோக்கனை வச்சு நம்மளோட டீம்மேட் வந்து டிவே பண்ணி விட்டுறலாம். அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க டுவோ மேட்ச்ல பொறுத்தவரையுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ள இருந்து நம்ம அந்த ட்வின் பிரிட்ஜில் லூட் அடிச்சுட்டு ஜோனுக்குள்ள வர டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஏகப்பட்ட போய் ஜோன்ல இருந்து ஓடி வந்துருப்பானுங்க. ஆனால் நம்ம ட்வின் பிரிட்ஜில் இறங்க வைப்பேன் 1-2 வெஹிக்கிள் இருக்கும். அதே மாதிரியே அந்த ட்வின் பிரிட்ஜுக்கு மேலே மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷினும் இருக்கும், வெஹிக்கிளும் இருக்கும். அதனால வெஹிக்கிளுக்கு வந்து பஞ்சமே இருக்காது ட்வின் பிரிட்ஜை பொறுத்தவரையுமே. அந்த இடத்துல இருக்க வெஹிக்கிளை எடுத்துட்டு உங்ககிட்ட மிஸ்ஸா கேப்டர் இருந்தால் மட்டும் நீங்க அந்த வெஹிக்கிளை எடுத்துட்டு நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா அதாவது டீம்ல 2 பேர்த்துக்கிட்டே போய் மிஸ்ஸா கேப்டர்ங்கிறது இருக்கணும். அதை வச்சு நம்ம கிட்ட ஜோனுக்குள்ள ஈஸியாக நம்மளால வந்த முடியும். அப்படியே நம்ம கூட ஜோன்ல ஓடி வந்துருக்கவனே ஈஸியாக அடிச்ச முடியும். இப்போ அது 2-3 ஜோனா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அவனை அடிச்சுட்டு அங்கேயே இறங்கி நீங்க ஃபைட் எடுக்கலாம். இந்த பிரச்சனையும் இருக்காது. இதே லாஸ்ட் ஜோனுக்கு 3 ஜோன் முன்னாடி நீங்க வண்டியில வந்து கடைசி ஜோன் ரீச் பண்ணணும் மெடிக்கிட்ட ஃபுல்லாக சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் இந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு எனிமையை பார்த்து இல்லை ஜோன் எஜில் ஃபைட் எடுத்தீங்க அப்படின்னா டீம் மொத்தமாக க்ளோஸ் ஆயிடும். ஃபுல்லாவே நீங்க ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஃபைட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டான விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் இப்போ இந்த டீம்மேட்டை அட்டாக் ஆடுறப்ப ரிவே பண்ணி விட்றதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிமிட்ரி கேப்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாக் வீட்டுக்குள்ளே நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிமிட்ரியை போட்டுட்டு ஃபைட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீம்மேட்டும் வந்து ஈஸியாக ஹீல் ஆயிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனிமி ஒருத்தன் 2 பேர் வந்தாலும் கூட நம்மளால ஈஸியாக சமாளிச்சிட முடியும். அதில் ஏஃபா கொஞ்சம் ஹெச்பி வச்சு டிமிட்ரி கேப்டர் பான் 5 இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்க ஃபைட்டில் மொத்தமாக இறக்கி நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா தான் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் இந்த டுவோ மேட்ச்சில் நம்ம என்ன தான் ஃபுல்லாகவே இதுவே ஃபைட்டிங் அட்டாக் எடுக்கிறத பற்றி பேசியிருந்தாலும் battle points increase பண்ணிட்டாலுமே இந்த பிளேஸ்மென்ட் புடிச்சா மட்டும் தான் நல்ல ப்ளஸ் ஆகும். 3 ஸ்டாருக்கு மேல ஹீரோ 3 ஸ்டாருக்கு மேல அந்த பிளேஸ்மென்ட் புடிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்க அப்படினா டோ மேட்ச் பொறுத்தவரைமே லாஸ்ட்ல கிட்டத்தட்ட சோலோ மேட்ச்மாவே வந்து நின்றோம். ஏதாவது ஒன்னு ரெண்டு மேட்ச் அப்படி தான் பாத்தீங்க அப்படினா டோ டீம் மொத்தமா வைப்பானுங்க. லாஸ்ட்ல ஒரு மூணு அலைவ் இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா அந்த மூணு அலைவ்ல மூணு பேமே சோலோ பிளேயர்ஸா கூட வைப்பானுங்க. அதனால பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த பிளேஸ்மென்ட் புடிக்கிறது லாஸ்ட் 10 அலைவுக்கு அப்புறம். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்க டீம்லயே வந்து ஒருத்தர் செத்து ஒருத்தர் மட்டும் தான் இருக்காது. 10 அலைவுக்கு அப்புறம் அப்படி நினைச்சீங்க அப்படினா அந்த ஒருத்தர் கிட்ட நல்லாவே லூட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ற ரிஸ்க்ல போட்டு உங்களை ரிவே பண்ணி சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து டீம் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்துல இந்த மாதிரி இடத்துல தான் எல்லா சோலோ பிளேயர்ஸும் அதாவது ரெண்டு பேர் இருக்கிறதுல ஒருத்தனை இழந்தவன் எல்லாமே ரிவே பண்ணி விடுற மோட்டிவ்ல தான் இருப்பானுங்க. அதனால அவனுங்களை அடிச்சு ஈஸியா டேமேஜுங்கிறது அந்த ஒருத்தனால எடுத்துக்க முடியும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதே அவனுங்க என்ன பண்றாங்களோ அதே மிஸ்டேக்கை உங்க டீம்மேட்டையும் பண்ண சொன்னீங்க போய் ரிவே பண்ணி விட சொல்லிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர் ரிஸ்க்ல போயிட்டு இவர்கிட்ட இருக்க மொத்த லூட்டி வச்சுக்கிட்டு ரிஸ்க்ல போய் ரிவே பண்ண ட்ரை பண்ணி அவர் ரிவே பண்ணி விட்டு அவன் போட்டவனா கூட நீங்க மேல வந்து இறங்குறப்ப பைசனோ யுஎம்பியோ வச்சு தான் இறங்குவீங்க. அதை வச்சுட்டு நீங்க ஒன்று ரெண்டு டீமை சமாளிக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட லூட் இருக்கும் அதை வச்சுட்டு அவர் சமாளிக்கிறதுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ஒரு 10 அலைவை தாண்டி நீங்க இல்லாத டைம்ல டீம்மேட் ஒருத்தர் தான் இருக்காது. டூவோ மேட்சிங் பட்சத்தில் கண்டிப்பா அலைவ் 2 ஈஸியாகவே பிடிச்ச முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அப்படின்னாலே மற்றபடி பூய அடிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து சேஃபாக ரிவே பண்ணி விட முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து சான்ஸ் கிடைக்கிற டைம்ல மட்டும் சேஃபான இடத்துல போய் ரிவே பண்ண முடியும்னா அப்போ மட்டும் ரிவே பண்ணி விட சொல்லுங்க. ரிஸ்க்ல போட்டு எப்படியா ரிவே பண்ணி விட்டுருங்க மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல வந்து நீங்க பைசன் வச்சு இறங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது கீழே இருக்கவனுங்களே. இப்போ நான் சொன்ன இந்த அப்படியே இந்த பார்த்து தான் அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கேம் பிளே தான் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்ரா மேப் வந்துச்சு டோ மேட்ச்ல போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படியே இதே மாதிரி தான் நடக்கும் எல்லா மேட்சுமே. நான் சொன்ன மாதிரி 10 ல 8, 9 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிளிக் ஆகி நல்லாவே பிளஸ் ஆயிரும். டோல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd ஸ்டாப்ல வந்து மாஸ்டர் போகவே எனக்கு பிளஸ் ஆச்சுன்னு சொல்லணும். ஏன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து லாஸ்ட் சீசன் பிளேலிஸ்ட் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்ததே இந்த டோ மேட்ச் தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் டோ மேட்சை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கிறதுக்காக தான் அதில் கிடைச்ச கண்டென்ட் வச்சு போட்டிருக்கேன். இதே டெம்ப்ளேட்டில் தான் எல்லா மேட்சும் நெக்ஸ்ட்ரா டோ மேட்சுமே எனக்கு போய்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்லேயே இல்லாமல் என் டீம்மேட் வந்து கரெக்டாக போய் ரிவே பண்ணி விட்டான். இப்போ ரிவே பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யூஎம்பி வச்சுட்டு தான் இறங்கிட்டு இருக்கேன். இப்போ அவன் ரிஸ்க் எடுத்து ரிவே பண்ணியிருந்தான் அப்படின்னா இந்த யூஎம்பி வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ணி வைக்க முடியாது. இப்போ என் டீம்மேட்டும் இருக்கான் நானும் இருக்கான். இப்போ எங்கே அவன் நின்று கேம்ப் பண்ணிட்டு இருந்தானோ அந்த இடத்துக்கே வந்து போயிட்டோம். இப்போ அந்த இடத்துல கேம்ப் பண்ணிட்டு இப்போ வெளியே என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு இன்னும் ஒரு டீம் மட்டும் தான் இருக்கேன். அந்த ஒரு டீமை மட்டும் கரெக்டாக பார்த்து அடிச்சிட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து வின் பண்ணிடலாம். லாஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வீட்டை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜோன் எங்கே போடுறாங்கிறதும் தெரியல. இப்போ ஜோன் எங்கே போட்டாலும் பரவாயில்ல மேலே இருக்க 2 பேர் அடிச்சிட்டா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் இருக்க நேட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தோம். அப்படி போட்டுட்டு இருக்கப்போ டேமேஜ் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. டீம்மேட்டுக்கு வந்து டேமேஜ் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து மேலே ட்ரெஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் சரி ட்ரெஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அவர் ட்ரெஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் மேலே ஏற முடியல. ஆனால் என் டீம்மேட் மேலே ஏறி போய் ஒரு டவுனுங்கிறது வச்சு விட்டான். இப்போ மேலே இருக்க டவுன் ஆகிட்டா இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே குதிச்சிட்டான். இப்போ கீழே குதிச்சவன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா என் டீம்மேட் டவுன் ஆகிட்டான். இப்போ நான் மேலே ஏறி போய் ஜோன்லாம் அடி வாங்கி மேலே வந்து கீழே குதிச்சு ஆல்ரெடி ஃபுல் டேமேஜ் பண்ணி வச்சுட்டு தான் என் டீம்மேட்டுங்க வந்து டவுன் ஆகிருக்கான். அதனால வந்து ஈஸியாகவே இந்த மேட்சை வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து இந்த மேட்சுக்கு வந்து முடிஞ்சு இந்த அளவுக்கு கடைசியாக மேட்சை வின் பண்ணுற அளவுக்கு இந்த வின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜோன் கடைசி ஜோன் போடுறதும் நம்மளோட சின்ன சின்ன லக் ஃபேக்டரும் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன் தான் மொத்தமாக மேட்சை மாற்றி விட்டுரும். ஆனால் இந்த லாஸ்ட் மேட்சை வின் பண்ணுறவே இல்லைனாலுமே ஒரு டாப் 5க்கு மேலே பிடிச்சி நம்மளால கண்டிப்பாக 30, 40 டூவோவை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாகவே புஷ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நெக்ஸ்ட்ரா மேப் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் மறக்காம வீடியோக்களை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் ரேங்க்டு பிஆர் ரேங்க்டு 2த்தையும் சேர்த்து எந்த கண்டென்ட் வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.